நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ இது வந்து ஒரு பதவி என்னென்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி குறித்த ஒரு சின்ன ஒரு அட்வைசராக இவர் இருப்பார். இவர் வந்து அஜித் தோவல். கடந்த 10 ஆண்டுகளாக இவர் தான் இருந்துட்டு வர்றாரு. இப்போது மறுபடியும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். 2014 பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமையும் பொழுது இவர் வந்து என்எஸ்ஏயாக முதலையாக நியமிக்கப்படுறாரு. 2019 மறுபடியும் நியமிக்கப்படுறாரு. ஸோ தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பதவியில் இருக்கிற அஜித் தோவல் வந்து மேபி இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு புது ஆள் யாராச்சும் மாற்றப்படலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டு அசம்ஷன்ஸ் இருந்து வந்த நிலையில் இப்போ 3வது முறையாக அவர் தான் என்எஸ்ஏயாக இருக்க போகிறார் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ லைன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவர்னர்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைன் வரும். அதில் வந்து 7வது இடத்துல தான் அந்த என்எஸ்ஏ இருக்குது, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இவது வந்து என்னென்னா, யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் பவர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் அந்த என்எஸ்ஏ அப்படின்றது. ஸோ அஜித் தோவல் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் நியமிக்கப்பட்டிருக்காரு. 79 வயது ஆனதுக்கப்புறமும் இப்போ நியமிக்கப்படுவார். அண்ட் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் இவர் தான் தொடருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவரோட டென்யூரில் பல விஷயங்கள், மேபி லைக் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தின விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இவரோட டென்யூரில் தான் நடந்திருக்குது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி அட்வைசர் தான். இவர் வந்து என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தடுத்து நிறுத்தலாம், இந்த மாதிரியான சில செக்யூரிட்டி லேப்சஸ் இருக்குது அப்படின்றதுல ஒரு சின்ன அட்வைசர் மாதிரி தான் இவர் செயல்பட்டு வராரு. ஸோ இவரோட தலைமையில் சில விஷயங்கள் வந்து, ஸோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப நோட்டபிளான ஒன்று வந்து புல்வாமா தாக்குதல். இவர் வந்து அப்போது செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த டைமில் தான் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது. அஃப்கோர்ஸ் நடந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமும் இன்றும் ஒரு மறக்க முடியாத ஒரு வடுவாக தான் இருந்து வருது. ஸோ புல்வாமா தாக்குதல் நடக்கும் பொழுது அது வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ்னால் நடந்துருச்சு அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து அவரோட ஒரு டென்யூரில் இருக்கிற ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து சைனா ஆக்குபேஷன். ஸோ இந்தியன் எல்லைக்குள்ளே பல இடங்களை வந்து சைனா ஆக்குபை பண்ணிட்டு வராங்க அப்படின்றது தான் இவரோட டென்யூரில் இருக்கிற அடுத்த ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காகவே இருந்து வருது. அதே மாதிரி சுற்றி எல்லை பகுதிகளில், இப்போது நார்த் சைடு மட்டும் இல்லாமல் சவுத் சைட்லையுமே என்னென்னா, மீனவர்கள் பாதிக்கப்படுறதாக இருக்கட்டும், இந்திய மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுறதாக இருக்கட்டும், இல்லை இந்திய மீனவர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துறதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னென்னா அந்த செக்யூரிட்டிகளை தான், செக்யூரிட்டி அட்வைசர் கீழே தான் வரும். ஸோ இது எல்லாமே என்னென்னா அவரோட இடத்துல ஒரு சில பிளாக் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல அஃப்கோர்ஸ் சைனா ஆக்குபேஷன். ஏன்னா இப்போதைக்கு சைனா வந்து தொடர்ந்து பல இடத்துல ஆக்குபை பண்ணிட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக இப்போ அண்மையில் என்னென்னா, இந்தியாவோட மொத்தம் 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து சைனா வந்து அவங்களோட சைனீஸ் நேமை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் சைனீஸ் ஆக்குபேஷன் வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குமே மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் முன்ன பல ஆண்டுகளாக இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த ஒரு வார், இந்த ஒரு சின்ன முரணாக இருக்கட்டும், இந்த சின்ன ஒரு சண்டைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கண்டிப்பாக ஒரு மூவிங் ஃபார்வர்ட், இதெல்லாமே அவர் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா சவுத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா தொடர்ந்து என்னென்னா, ஸ்ரீலங்காவுமே என்னென்னா இந்தியாவுக்கு பல இடங்களில் த்ரெட்டாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து சில துப்பாக்கி சூடு நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இதெல்லாமே அவரோட கவனத்துக்கு கீழே வரும். அண்ட் இதெல்லாமே அவரோட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார், இதுக்கெல்லாம் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போகிறார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அஜித் தோவல் கடந்த 10 ஆண்டுகளாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்து வந்திருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இவர் தான் நீடிப்பார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.